ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் நீங்கள் என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டே சமையல் வ்ளாக், அதாங்க வ்ளாகே. ஸோ வந்து இன்றைக்கி சாட்டர்டே எங்கள் வீட்டில் என்ன சமையல், அப்புறம் வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் இன்றைக்கி, எங்களுக்கு எப்படி இந்த சாட்டர்டே வந்து ஃபன்னாக போச்சு, அதை பற்றின ஒரு வ்ளாக் தாங்க இது. இன்றைக்கி வந்து சாம்பார் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் என்ன பண்ணேன், சரி பருப்பை முதல்ல வேக வச்சலாம் சொல்லி பருப்பை வேகமாக எடுத்து முதல்ல வேக வச்சிட்ருக்கேன் குக்கரில். அடுத்ததாக வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கு என்னென்ன காயெல்லாம் நான் எடுத்திருக்கேனா சாம்பாரில் போடுறதுக்கு, கேரட்டு, முள்ளங்கி, மாங்காய், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, அந்த வெஜிடபிளோட வேஸ்ட், அந்த தோல் சிவந்து, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது என்னென்னா முள்ளங்கி, கேரட்டு. இது வந்து நான் வந்து அப்படியே வந்து போட்டு உங்களுக்கு முள்ளங்கி இதில் வருதா அப்படின்னு நான் வந்து பார்க்க போகிறேன். யூஸ்வலாக நான் வந்து அந்த விதை மாதிரி தான் வாங்கி போட்டிருக்கேன், ஆனால் வந்து இந்த மாதிரி போட்டாலும் வரும்னு நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறேன். வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது நான் ஆட் பண்ணி விட்றேன். அந்த வேஸ்ட் இதெல்லாம் வந்து நான் செடிக்கு போட்டுருவாங்க, செடியில் போட்டு இது பண்ணிவிடுவேன் உரத்துக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலாக முருங்கைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பாரில் போட்டால், ஆனால் வந்து முருங்கைக்காய் கிடைக்கலைங்க யூஎஸில், அதனால் வந்து ஃப்ரெஷ் முருங்கைக்காய் கிடைக்கலனால இந்த காய்கறி தான் இருக்குது. அதனால் இந்த காய்கறியை போட்டு நான் வந்து சாம்பார் செய்ய போகிறேங்க. இன்றைக்கி சாட்டர்டே எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா, மொத்தம் 4 ஐட்டமுங்க. ரைஸ் ஒரு ஐட்டமாக எடுக்கிறதா இல்லையா எனக்கே தெரியல. ஸோ வந்து ரைஸையும் நான் சேர்த்துக்கிறேன், ரைஸு, அப்புறம் வந்து சாம்பார், எல்லா காயும் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் மூணாவது மசால் வடை செய்ய போகிறேங்க, அதுக்கப்புறம் நாலாவது மேங்கோ கஸ்டர்ட் இதாங்க செய்ய போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, பருப்பு கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன், ஏன்னா வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சாம்பார் செய்யும் போது அதில் ஒரு கொஞ்சோண்டு பருப்பை வந்து ஒரு பவுலில் போட்டு அந்த மாதிரி சாப்பிடுவேன். இது காய்கறிலாம் போட்டு சாம்பாருக்கு வேக வச்சிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் முள்ளங்கி வந்து சீக்கிரமாக வேகாதுங்க, அதனால் வந்து இதை வந்து நம்ம பெரிய கறி சமைக்கிற மாதிரி அந்த முள்ளங்கி வந்து வேக வைக்கணும். நம்மளுடைய மசால் வடைக்கு பருப்பு வேகமாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து புளியும் கரைச்சி வச்சுருக்கிறேன், எல்லாமே இங்கே வந்து அப்படியே இது இந்த ஒரு பக்கம் சாம்பார் போது ஒரு பக்கம் வந்து மசால் வடைக்கு இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் போயிட்டுருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே வந்து மாங்காவும் சீக்கிரமாக வேகாதுங்க, அதனால் வந்து மாங்காவே நம்ம என்னவோ இப்போ முன்னாடியே போட்டு தான் பண்ணோம். யூஸ்வலாக நம்ம ஊரில் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா மாங்காலாம் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் உங்களுக்கு நல்லா அப்படியே இது மாதிரி ஆகிடும், மாவு மாதிரி ஆகிடும். இப்போ நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, நான் வந்து வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடியை தாங்க நான் போடுறேன். ஸோ வந்து எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் அந்த கொத்தமல்லியை தூவி அப்படியே உங்களுக்கு ஃபினிஷிங். இது என்னன்னா வெல்லம். வெல்லம் எதுக்கு போடுறோன்னா, சாம்பார் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுங்கள், யாராவது ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெல்லம் ஆட் பண்ணுங்கள், அதுக்காக ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு அஞ்சு நான் இந்த இப்போ நான் போட்டேன்லங்க அந்த சைஸில் ஒரு 4-5 போடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அது ஒரு அது இல்லாமே நான் சாம்பார் வச்சு சாப்பிட்ருக்கேன், இரு போட்டும் சாப்பிட்ருக்கேன் ரெண்டு மாதிரி. இப்போ நான் இந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசத்தை காட்டுறதை உங்களுக்கு நான் வந்து லைட் ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த சாம்பார் கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, உங்களுக்கு அதே காட்டணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு வந்து குக்கரில் சாதம் வெடித்தா சரியாக வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் அரிசியை ஊற வச்சுட்டு 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க, பர்ஃபெக்டாக வரும். ஸோ வந்து இப்போ வடமாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மேங்கோ கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு அந்த கஸ்டர்ட் பவுடரை நான் போட்டு இப்போ வந்து அந்த இதில் வந்து 1 கிளாஸ் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஏற்கனவே வந்து கஸ்டர்டு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியலன்னா, நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் அதில் எப்படி செய்கிறது அதே மெத்தடு தான் இந்த மேங்கோவும், அதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் கொடுத்துருப்பேன் நான் எப்படி செய்கிறது இந்த கஸ்டர்டு, இந்த இது டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு அதில் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ஏன் வந்து மேங்கோ கஸ்டர்ட் செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா, உங்களுக்கு ரைஸ் வந்து அங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு, விசில் வருது. நான் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் செய்கிறதுனால ஒரு 2 விசில் அதிகமாக விட்டு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா வந்து சாம்பாருக்கு வந்து சாதம் கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்ததுன்னா வந்து நல்லாயிருக்கும். யூஸ்வலாக வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் 1 விசிலோடு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சாம்பார் ரசம் அந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் லைட்டாக வந்து குழஞ்சிருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மசால் வடை தான் போடணும். ஒரு ரைஸ் ரெடி, சாம்பார் ரெடி, அப்புறம் வந்து கஸ்டர்டும் நம்மளது வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. வடை மட்டும் தான் போடணும் பெண்டிங்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன். அதனால தான் நான் வேகமாக இன்றைக்கி வந்து சாட்டர்டே வந்து சமையல் வந்து வேகமாக முடிச்சிட்ருக்கேன். எங்கே போக போகிறேன்னா, யூஎஸில் இருக்க ப்ளே ஏரியாவுக்கு தாங்க போக போகிறோம். ப்ளே ஏரியா சொன்னோடனே இது வந்து வெளியே விளையாடுற அந்த ப்ளே கிரவுண்ட் கிடையாது, இது வந்து இன்டோர் ப்ளே கிரவுண்டு. ஸோ வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இது வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து
இந்தியாவிலும் இப்போ இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம், இந்த பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி விஷயத்துக்கும் அவங்க வந்து அந்த பிளேஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் வடை வந்து போட்டுட்ருக்கேன், ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு குக்கர் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு 2.5 கப்பு தண்ணி வைங்க, சூப்பராக இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இது வந்து சோனா மசூரி ரைஸ் தான். வடை வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான், ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எண்ணெயெல்லாம் உங்களுக்கு ஒத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். மசால் வடை அப்படின்னு சொன்ன உடனே நான், எனக்கு வந்து இந்த மசால் வடை போடும் போதே வந்து நான் வந்து ஒரு விஷயத்த மிஸ் பண்ணேன். என்னென்னா மலையை தாங்க மிஸ் பண்ணேன். அது வந்து என்னடா அது மசால் வடை போடுறோம், ஸோ வந்து இதோட ஒரு டீ குடிச்சிட்டே வந்து மழை பெஞ்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தோன்னா வானம்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருள் சூழ்ந்த மாதிரி ஆகிடுச்சு. திடீர்னு பார்த்தா வேகமாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. என்னவோ என்னுடைய மசால் வடையோட வாசனை பார்த்து மழையே வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் வந்து ஆஃப்டர்நூன் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு 11:30 அந்த டைமு. இந்த டைமில் வந்து மழை வந்து ஆக்சுவலாக பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் நான் வந்து இந்த சாட்டர்டே வ்ளாகில் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்குது மலையோடு பார்க்கறதுக்கு. அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். மழை செம்ம மழை இன்றைக்கி மதியானம் நாங்களே எதிர்பார்க்கலாம். எங்களுடைய சாட்டர்டே வந்து சூப்பராக தான் போச்சு. ஸோ மேங்கோ கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் ரெடி, மசால் வடை ரெடி, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போக போகிறோன்னா ஒரு இன்டோர் ப்ளே ஏரியா தாங்க போக போகிறோம். வந்து யூஎஸில் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்டோர் ப்ளே ஏரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த ஃபன்னு இந்த பசங்க இது பண்ணுறது விளையாடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். என்ன ஒன்று கொஞ்சம் நம்ம இந்தியாவில் பார்க்கறதோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசமே. இதே மாதிரி இந்தியாவிலும் நிறையா வந்து இன்டோர் ப்ளே ஏரியா நிறைய நம்ம ஏரியா இருங்களே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏரியா அந்த மாதிரி நிறைய இப்போ பார்க்குறோம். பட் இந்த ப்ளே ஏரியா வந்து கொஞ்சம் நம்மளதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதான் வந்து வித்தியாசம். மேங்கோ கஸ்டர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. சாட்டர்டே சமையல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த இங்கே வந்தாச்சு, ஆஃப்டர்நூனே வந்தாச்சு. ஏன்னா வந்து இங்கே வந்து உள்ளே வந்தால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 3 ஹவர்ஸாவது நாங்கள் இருப்போம். அதனால் வந்து இந்த ப்ளே ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து மின்னையோட கம்மி தாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 1 இயர் கழித்து நாங்கள் வந்திருக்கிறோம். போன இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா வந்து இந்த கொரோனா ரீசனுக்காக நாங்கள் வரலை. ஆனால் வந்து இது ஏற்கனவே வந்து திறந்துட்டாங்க, இது சில நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் வந்து இது கொரோனா வந்து இங்கே கொஞ்சம் கம்மியானவுடனே இதெல்லாம் திறந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் போகாமல் இருந்தோம், வந்து இன்றைக்கி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் கூட்டம் வந்து இப்போ அங்கே பார்க்குறீங்களே டோர் டோராக இருக்குல்லங்க அங்கே அந்த இடத்துல அந்த அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து பர்த்டே பார்ட்டிஸ்லாம் அங்கே நடக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 ரூம் 4 ரூம் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரூம்லும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து அங்கே நடந்துகிட்டே இருக்கும். பசங்களுக்கு பர்த்டே பார்ட்டி அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ரூம் மாதிரி கொடுத்துருவாங்க, அந்த இடத்துல பார்ட்டி மாதிரி வந்து நடக்கும். ஆனால் இந்த கொரோனானால இது எல்லாத்தையும் வந்து வரல போல இருக்குது. பட் எனக்கு தெரியல, இது டீட்டெயில் எனக்கு தெரியல, பார்ட்டி நடத்த அலோவா அப்படிங்கிறது அலோ பண்ணுறாங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல. ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து இன்றைக்கி ரொம்பவே ஃபன்னாக தாங்க போச்சு. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வந்தனால எங்களுக்கு ரொம்பவே ஃபன்னாச்சு. ஒரு 3 ஹவர்ஸ் எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாலு அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் எம்ப்ளாயி வந்து கம்மியாக இருந்தால் கூட பண்ணுறத சாதாரணமாக பார்க்குறோம். எல்லாமே வந்து துடைக்கிறாங்க, அப்புறம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலில் வச்சு ஏறுற மாதிரி இந்த கேம் இருக்கலாங்க, அந்த பால் அடிக்கிறது. அது நானே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேன், ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த சாட்டர்டே. இந்த சாட்டர்டே வ்ளாக் எங்களுக்கு ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக போச்சுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.